நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்போதைய நம்முடைய தசையில் 9 புக்திகள் என்பதின் தொடர் வீடியோக்களில் புதன் தசை வரைக்கும் நாம் பார்த்துக்கிட்டோம் இல்லையா. தற்போது கேது தசையில் 9 புக்திகள் எந்த நிலைமையில் இருந்தால் நல்ல பலன்களை செய்யும் அல்லது சாதகமற்ற பலன்களை செய்யும், பொதுவாக கேது தசை எப்படிப்பட்ட பலன்களை செய்யும்? ராகு கேதுக்களுடைய தசை என்ன பலன்களை செய்யும் அப்படிங்கிறத கணிக்கிறது வந்து மிக கடினமான ஒன்றாக கண்டிப்பாக இவர்களுக்கு இருக்கும். யாருக்குமே ஜோதிடர்களுக்கு அடிக்கடி சொல்லுகிறேன், சாயா கிரகங்களை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள முடிந்தால், ஒரு ஜோதிட ஆளுமை திறன் வரணும் அப்படின்னு சொன்னால் சாயா கிரகங்களை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். எப்பொழுது ராகு கேதுக்களை கணிப்பதற்கு உங்களுக்கு ஞானம் வந்துவிட்டதோ அப்போது நீங்கள் முழுமையான ஜோதிடராக மாறிவிடுகிறீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக ராகு கேதுக்கள், நான் சில எளிய விதிகளை சொல்லியிருக்கிறேன், ரொம்ப சிம்பிளான சில விதிகளை சொல்லியிருக்கிறேன். ராகு எப்படிப்பட்ட பலன்களை செய்யும், கேது எப்படிப்பட்ட பலன்களை செய்யும் அப்படிங்கிற அமைப்பில், ஏறுகணை இறங்குகணை என்கின்ற அமைப்பில் சில நேரங்களில் பொதுவான விதிகளும் இருக்கின்றன. துல்லியமாக அந்த பொதுவான விதிகளை கூட சற்று பொருத்தி பார்த்து எங்கே எப்படிப்பட்ட பலன்கள் பொருந்தும் அப்படிங்கிறத பார்த்து பலன் சொல்லக்கூடிய சில தன்மைகளும் கண்டிப்பாக உண்டு. பொதுவான விதிகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பூமியின் வடதுருவ நிழல் தென்துருவ நிழல் ராகு கேதுக்கள் அப்படிங்கிறதுனால, பூமி அதாவது மேஷம் முதல் கன்னி வரை 6 வீடுகளில் இருக்கின்ற ராகு ஒரு விதமான நல்ல பலன்களை செய்வார் அப்படிங்கிறது விதி. அதை போலவே துலாம் முதல் மீனம் வரையில் இருக்கக்கூடிய கேது நல்ல பலன்களை செய்வார் அப்படிங்கிறது விதி. இதில் பார்த்தீங்கன்னா கேதுவை கணிப்பதற்கு மிகப்பெரிய ஞானம் வேண்டும். சகல விதிகளையும் பொருத்தி பார்த்து எங்கே எந்த விதி விளக்கு எங்கே பொருந்துகிறது என்பதை பொறுத்து தான் நீங்கள் கேது தசையே எப்படிப்பட்ட பலன்களை செய்யும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆக கேதுவின் பொதுவான அமைப்புகள், துலாத்திலிருந்து மீனம் வரைக்கும் கேது நல்லவர். கும்பம், விருச்சிகம், கன்னி ஆகிய 3 வீடுகளில் இருக்கக்கூடிய கேது ஓரளவிற்கு நல்ல பலன்களை செய்வார். செவ்வாய் சனியின் தொடர்புகளை ஒரே நேரத்தில் பெறாத கேது நல்லவர். இதுக்கு என்ன அர்த்தம்னா, விருச்சிகத்தில் இருக்கும்போது அவர் சனியின் தொடர்பை பெற்றுவிடக்கூடாது, கும்பத்தில் இருக்கும்போது அவர் செவ்வாயின் தொடர்புகளை பெற்றுவிடக்கூடாது. இதுதாங்க உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கிற அர்த்தம். ஒரு விதி ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது, அதனை அடுத்த பொது விதி ஏன் சொல்லப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டாலே எது எங்கே பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிற தன்மையில் வந்துடும். பொதுவாக வந்து ஒரு கிரகத்திற்கு இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு வந்தோம், குருவனி லக்னம், சுக்கரனி லக்னம்னு சொன்னேன். இங்கே கேது பச்சோந்தி கிரகம் இல்லையா, அப்போ எந்த அணி லக்னமாக இருந்தாலும் அந்த லக்ன சுபரின் வீடுகளில் இருக்கும்போது நல்லா இருப்பார். நீங்கள் இப்போ கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, உங்களுடைய சுபர் வீடு சுக்கரன் சனி வீடுகள் இல்லையா, அப்போ சுக்கரன் சனியின் தொடர்புகளை பெற்றிருக்கும் போது லக்னாதிபதியின் மிதனம் கன்னியிலே இருக்கும்போது கேது நல்ல பலன்களை செய்வார். இன்னொரு நிலை, கேது சனியோடும் செவ்வாயோடும் ஒரு சேர தொடர்பு கொண்டிருந்தால் அவரும் கெட்டு போவார், அவரும் வந்து பலவீனமான நிலைமையை அடைவார். இதற்கு விதி விளக்கு, ஒரே நேரத்தில் சனி செவ்வாய் குரு 3 பேருமே பார்க்குறாங்க, நல்ல வேலையாக சுபத்துவத்தை தான் நீங்கள் இறுதி நிலை முடிவாக கொண்டு வர வேண்டும் என்கின்ற என்னுடைய இன்னொரு விதியின் அடிப்படையில் இங்கே அவருடைய இது வந்து கெடுபலன் தவிர்க்கப்பட்டு ஓரளவுக்கு நல்ல பலன்களை செய்வார், கெடுத்ததுக்கு பின்னாடி நல்லதுகளை செய்வார். கேது திசையின் வருடங்கள் 7. ஆக கேது பின் 6 ராசிகளில் இருப்பது நல்லது, கும்பம் கன்னி விருச்சிகத்தில் இருப்பது நல்லது, செவ்வாயின் வீட்டில் சனியின் தொடர்பை படக்கூடாது, சனியின் வீட்டில் செவ்வாயின் தொடர்பை பெறக்கூடாது. எவ்வளோ பாயிண்ட் வருது, செவ்வாயின் தொடர்பை பெறக்கூடாது. அதற்கு பிறகு சூட்சும உள்ள நாயகர்களான சனி செவ்வாயோடு ஒரு நேரத்தில் இருக்கும்போது இவரும் கெட்டு போயிடுவார். அப்போ என்ன தான் நடக்கும், எப்படி இருந்தால் தான் நல்லது,